கடிகார மாளிகை சாயா பூஜை. திருச்செந்தூர் கோவில் அதிசயங்கள். அறுபடை வீட்டில் இவ்வளவு இருக்கா? திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்னும் பலருக்கும் தெரியாத செய்திகள் பலவும் இருக்கிறதா? இதில் சிலவற்றை இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். பொதுவாக படை வீடு என்பது படைகள் தயார் நிலையில் இருக்கும் இடத்தை குறிக்கும். முருகன் சூரனை வதம் செய்ய படைகளுடன் இருந்ததால் திருச்செந்தூர் மட்டுமே படை வீடு என்ற நேர் பொருளுக்கு அர்த்தம் கொண்டதாகும். ஆனால் மற்ற 5 கோவில்களும் படை வீடுகள் என்றே சொல்லப்படுகின்றன. இது ஏன் தெரியுமா? முருகனை நோக்கி பக்தர்களை ஆற்றுப்படுத்தி நக்கீரர் திருமுருகாற்றுப்படை என்ற நூலை எழுதினார். இந்த நூலில் சொல்லப்படும் 6 கோவில்களும் ஆற்றுப்படை நூலில் வந்த கோவில்கள் என்பதால் படை வீட்டு கோவில்கள் என்கிறார்களாம். முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி இருப்பது திருச்செந்தூர் திருக்கோவிலின் சிறப்பாகும். தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும், கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இரு வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கிறார். இத்திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் பாலசுப்பிரமணியருக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்தப்படுகிறது. மற்றொரு சன்னதியில் இருக்கும் சண்முகருக்கு பச்சை நிற ஆடை சாற்றப்படுகிறது. சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவ்வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார். ஆனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றும் காண முடியும். சூரசம்ஹாரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரும் ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படுகிறது. அக்கண்ணாடியில் தெரியும் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்கிறார் அர்ச்சகர். இந்நிகழ்வினை சாயா அபிஷேகம் என்று அழைக்கின்றனர். சாயா என்பதற்கு நிழல் என்று பொருள். போரில் இருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்க செய்யும் பூஜையை முருகனே கண்டு மனமகிழ்ந்து குளிர்வதாக ஐதீகம். இத்துடன் சூரசம்ஹாரம் இனிதே நிறைவு பெறும். சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கே போதித்தவராம். மகாவிஷ்ணுவின் அன்பிற்கு உரியவராகவும் முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவராம். இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாசி மாத திருவிழாவில் மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தருவாராம். உச்சிக்கால பூஜைக்கு பின் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் ஆகியவற்றை மேளதாளத்துடன் எடுத்து சென்று கடற்கரையில் கலந்து கரைத்து விடுகிறார்கள். தினமும் நடைபெறும் இந்த பூஜையை கங்கா பூஜை என்று அழைக்கிறார்கள். பொதுவாக கோவில்களில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில்தான் அமைப்பது வழக்கம். அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது. முருகப்பெருமான் இருக்கும் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாய் இருக்கும் காரணத்தால் திறக்கப்படாமல் எப்போதும் அடைக்கப்பட்டு இருக்கிறது. சூரசம்ஹாரம் முடிவடைந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த ராஜகோபுரம் வாசலானது திறக்கப்படும். இத்திருக்கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், ஆலவாய் பெருமான் என 4 உற்சவர்கள் உள்ளனர். உற்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்று திருப்பெயரும் உண்டு. கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு செல்ல தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கட்டணம் செலுத்தி அங்கு சென்றால் முருகன் பூஜித்த பஞ்ச லிங்கங்களை தரிசிக்கலாம். இங்கு உச்சிக்கால பூஜை முடிந்த பிறகு மணி ஒலிக்கப்படும். 100 கிலோ எடை கொண்ட அந்த மணி கோவில் கோபுரத்தின் 9வது மாடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இதனை கடிகார மாளிகை என்கிறார்கள். கோவிலின் எதிர்ப்புறம் 2 மயில்களின் சிலையும் ஒரு நந்தி சிலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மயில்கள் 2 முதலாவது இருப்பது இந்திரனையும், 2வது இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது. நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாவார். இப்படி இன்னும் பல அதிசய செய்திகள் திருச்செந்தூர் கோவிலில் உள்ளதாம்.